ஹாய் ஹலோ மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரமலான் டைமில் துபாய்க்கு ஏன் வேலை தேடி வரக்கூடாது? ஒருவேளை ரமலான் டைமில் வேலை தேடி வந்தாலும் துபாயில் ஏன் வேலை கிடைக்காது? ஏன் இங்கே வேலை கிடைக்காதுன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி துபாயில் இந்த ரமலான் டைமில் ஆஃபீஸ் எப்படி இருக்குன்னு ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். இப்போ நார்மலாக வந்து 9 to 5 வந்து இப்போ ஒரு கம்பெனி இருக்குது துபாயில் அப்படின்னா, இந்த ரமலான் டைமில் வந்து 2 hours ரெடியூஸ் பண்ணிடுவாங்க. அஃபீஷியலாக கவர்மெண்ட்டே வந்து எல்லா செக்டார்ஸுக்குமே வந்து ஒர்க் டைம் வந்து கம்மி பண்ண சொல்லிடுவாங்க இந்த ரமலான் டைமில். இப்போ எக்ஸாம்பிளுக்கு என்னோட ஆஃபீஸ் வந்து காலையில் 8 மணிலேருந்து 5 மணி வர, ஆனால் இந்த ரமலான் டைமில் என்னோட ஆஃபீஸ் வந்து காலையில் 8 மணிலேருந்து மதியானம் 3 மணி வர மட்டும்தான் ஒர்க் பண்ணுவாங்க. இது வந்து ஒன்லி ப்ரைவேட் செக்டருக்கு. இப்போ இதே நீங்கள் வந்து பப்ளிக் செக்டர்னு எடுத்துட்டிங்கன்னா, காலையில் 9 மணிலேருந்து ஒரு மதியானம் 2:30 வர மட்டும்தான் அவங்க ஒர்க் பண்ணுவாங்க. ஃப்ரைடேயில் காலையில் 9 மணிலேருந்து ஜும்மா டைம், அதாவது ப்ரேயருக்கு முன்னாடி 12 மணி வர மட்டும்தான் எல்லா பப்ளிக் செக்டர், அதாவது கவர்மெண்ட் செக்டர்ஸ் வந்து ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ இது ரொம்பவே ஷார்ட் டைம்னால மேனேஜ்மெண்ட்டும் சரி எம்ப்ளாயீஸும் சரி ஒர்க்கை வந்து எவ்வளோ சீக்கிரம் முடிக்கலாம், இருக்கிற டைமில் வந்து நமக்கு கொடுத்துருக்க அந்த ஒர்க்கை வந்து எவ்வளோ ஷார்ட்டாக வந்து முடிக்கலாங்கிறதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணுவாங்களே தவிர, இருக்கிற வேகன்சியை ஃபில் பண்ணணும் இல்லை வந்து ஒரு ஜாப் ஓப்பனிங்ஸ் இருக்குதுன்னு சொல்லி போஸ்ட் பண்ணணும்னு சொல்லி யாருமே இது பண்ண மாட்டாங்க. ஓஹோ, இன்கேஸ் நீங்கள் வந்து இந்த இடத்துல ஒரு வேகன்சி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வாக்கினே போனாலும் அது ரமலான் டைம்னால உங்களை வந்து பெருசாக கன்சிடர் பண்ண மாட்டாங்க, உங்களை வந்து ஹோல்ட் பண்ணிடுவாங்க. ஸோ நம்ம விசிட் விசாவில் அது 60 நாள் விசிட் விசாவில் தான் வருவோம். ஸோ இது ரமலான் டைம் ஒரு 30 நாள் வந்து நமக்கு வேஸ்ட் ஆகிற மாதிரி ஆயிரும். இதுதான் மெயின் ரீசன். இன்கேஸ் இந்த ரமலான் டைமில் உங்களுக்கு ரெக்கமெண்டேஷன் மூலயமா ஒரு ஜாப் கிளிக் ஆயிருச்சு அப்படின்னு இருந்தாலும், அதுக்கு அடுத்த உள்ள ப்ராசஸ், அதாவது விசா ப்ராசஸாக இருக்கட்டும், எம்ஏசிடி ப்ராசஸாக இருக்கும், ரொம்பவே டெட் ஸ்லோவாக இருக்கும். ஏன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி கவர்மெண்ட் செக்டாருமே வந்து ஹாஃப் டே தான் ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ இந்தந்த ப்ராசஸ்லாம் ரொம்பவே டெட் ஸ்லோவாக இருக்கும். ஸோ அதுக்குள்ளே நமக்கு 1 month முடிஞ்சிடும், திருப்பி அகைன் விசிட் விசாவை நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணுற மாதிரி ஆயிரும். இது ஒன்லி ரெக்கமெண்டேஷன் இருந்தால் மட்டும். இது என்ன பிரமாதம்? இது விட ஸ்பெஷலைட்டா ஒன்று இருக்கு. ரமலானுக்கு துபாயில் ஆஃபீஸ் டைம் மட்டும்தான் மாறுமான்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை. ரமலானுக்கு துபாயில் நிறைய விஷயங்கள் மாறும். அது என்னென்னங்கிறத வரிசையாக சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து ரெஸ்டாரண்ட், அதாவது ஹோட்டல் வந்து துபாயை பொறுத்தவரை எல்லாமே வந்து அவுட் சைடில், அதாவது ஸ்ட்ரீட்டுக்கு கார்னரில் இல்லை ஸ்ட்ரீட்டு பக்கத்தில் இருக்க மாதிரி வெளியில் தான் இருக்கும். ஸோ இந்த ரமலான் டைமில் ஃபாஸ்டிங் டைமில் மட்டும், அதாவது சன்ரைஸ் சன் இருக்கிற டைம் மட்டும் எல்லா ரெஸ்டாரண்ட்ஸுமே வந்து டோட்டலி க்ளோஸ் பண்ணியிருக்கணும். இது வந்து துபாயோட ரூல்ஸு. இன்கேஸ் நீங்கள் வந்து எதுவும் ஃபுட்டோ இல்லை ஜூஸோ இல்லை டீ காஃபியோ வாங்கிட்டு வெளியே வந்து ஏதாவது சாப்பிட்றீங்க, அதாவது பப்ளிக் ப்ளேஸில் வந்து பப்ளிக் இருக்கிற இடத்துல நீங்கள் சாப்பிட்றீங்கன்னா, கண்டிப்பாக இங்கே இருக்க கவர்மெண்ட் உங்களுக்கு ஃபைன் அடிக்கிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. செகண்ட் வந்து துபாயை பொறுத்தவரை நிறையா பேர் எக்கச்சக்கமான ஆள் வந்து ஸ்மோக் பண்ணுறவங்க இருப்பாங்க. இந்த ஃபாஸ்டிங் டைம், அதாவது இந்த ரமலான் டைமில் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து பப்ளிக் ப்ளேஸில் ஸ்மோக் பண்ணவே கூடாது. இன்கேஸ் நீங்கள் ஸ்மோக் பண்ணீங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக துபாய் கவர்மெண்ட் உங்களுக்கு ஃபைன் அடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அண்ட் 3 வந்து, நீங்கள் டூரிஸ்டாக இருந்தாலும் சரி இல்லை துபாய் லோக்கல்ஸாக இருந்தாலும் சரி இல்லை ஃபாரினர்ஸாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக வந்து டைட் ட்ரெஸ்ஸோ இல்லை ஒரு கிளாமரான ட்ரெஸ்ஸோ பப்ளிக் ப்ளேஸில் கம்பல்சரி நீங்கள் போடவே கூடாது இந்த ரமலான் டைமில் மட்டும். அது பீச்சாக இருந்துச்சுன்னா நீங்கள் போட்டுக்கலாம், இல்லை ப்ரைவேட் ஸ்விம்மிங் பூல் இல்லை நீங்கள் உங்களோட ப்ரைவேட் ப்ளேஸில் நீங்கள் எப்படி வேணால் ட்ரெஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இந்த ரமலான் டைமில் பப்ளிக் ப்ளேஸில் எல்லா பீப்புள்ஸும் இருக்கிற ப்ளேஸ் வந்து கண்டிப்பாக இந்த மாதிரி கிளாமர் ட்ரெஸ் போடவே கூடாது. அப்போது இந்த ரமலானுக்கு துபாயில் என்னதான் ஸ்பெஷலாக பண்ணுவாங்க, என்னெல்லாம் துபாயில் இந்த ரமலானுக்கு பண்ணுவாங்கிறத சொல்கிறேன். இன்கேஸ் நீங்கள் வந்து துபாயில் இந்த ரமலான் மந்தில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, எல்லா ஆஃபீஸ்லேயுமே மேஜர் ஆஃபீஸில் வந்து இஃப்தார் பார்ட்டின்னு சொல்லி, அதாவது ஃபாஸ்டிங்கை எண்ட் பண்ணுற ஈவினிங் டைமில் ஒரு சின்ன பார்ட்டி மாதிரி வைப்பாங்க. அது உண்மையிலே வேறு லெவலில் இருக்குங்க. நம்ம ஊர்லேயும் நான் ஃபாஸ்டிங், அதாவது இஃப்தார் பார்ட்டி வந்து அட்டன் பண்ணியிருக்கேன். ஆனால் அது ஒன்றும் பெரிய லெவலில் இருந்தது இல்லை. துபாயை வந்து இது ஃபுல் அண்ட் ஃபுல் முஸ்லீம் கண்ட்ரிங்களாக உண்மையிலே பயங்கரமாக இருக்குங்க. இன்கேஸ் நீங்கள் இந்த ரமலான் டைமில் டூரிஸ்ட் அதாவது விசிட் விசாவில் நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அதாவது முஸ்லீம் ஃப்ரெண்ட்ஸ் முஸ்லீம் நேபர்ஸ் கூட சேர்ந்து இந்த மாதிரி ரெஸ்டாரண்ட்ஸுக்கு வந்து இஃப்தார் பார்ட்டி வந்து கண்டிப்பாக அட்டன் பண்ணி பாருங்கள். இது பெய்டு தான், நம்ம காசு கொடுத்து போகிற மாதிரி தான் இருக்கும் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட. ஆனால் உண்மையிலே வேறு லெவலில் இருக்குங்க. இந்த துபாய் கல்ச்சரோட ஃபுட்டாக இருக்கட்டும் இல்லை மற்ற மற்ற முஸ்லீம்ஸ் கண்ட்ரியில் என்னென்ன சாப்பிட்றாங்க எல்லா ஃபுட்டுமே வந்து அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. உண்மையிலே பயங்கரமாக இருக்குங்க. தெய்வம் இருப்பது எங்கே அது எங்கே. அது மட்டும் இல்லாமல் இப்போ இந்த ரமலான் டைமில் துபாயை பொறுத்தவரை பயங்கரமான ஷாப்பிங் பண்ணுறதுக்கான டைமுங்க. எல்லா இடமா இருக்கட்டும், துபாய் மாலாக இருக்கட்டும் இல்லை கேரிஃபோராக இருக்கட்டும் இல்லை சிட்டி சென்டராக இருக்கட்டும், எல்லா இடத்துலையுமே பயங்கரமான டிஸ்கவுண்ட் இருக்கும். ஏன்னா இந்த ரமலான் டைம்ங்கிறது இந்த அரபு நாட்டை பொறுத்தவரை ரொம்ப பெரிய ஃபெஸ்டிவல் மாதிரி. ஸோ இந்த டைமில் நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறீங்க, அது எலக்ட்ரானிக்ஸாக இருந்தாலும் சரி இல்லை ஐஃபோன்ஸாக இருந்தாலும் சரி, நீங்கள் இந்த டைமில் நம்ம ஊர்லேருந்து வந்து பர்ச்சேஸ் பண்ணுறீங்கன்னா இந்த ரமலான் டைம் உண்மையிலே பயங்கரமான டைமுங்க.
இந்த வீடியோஸை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக யார் இந்த துபாயில் இந்த கரண்ட் டைமில் வேலை தேடிட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள். துபாய் வீடியோஸை தமிழில் பார்க்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.